ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. ஐபிஎல் 2022 மேட்ச் நம்பர் 49, ஃபேஃப் டூ பிளேசிஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் மகேந்திர சிங் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த டோர்னமெண்ட்டோட எழுதப்படாத விதிப்படி டாஸ் வின் பண்ண தோனி பவுலிங்கை சூஸ் பண்ணுறாரு. சாண்டருக்கு பதிலாக மொயினடி உள்ள வராரு. ஆர்சிபி போன மேட்ச் விளையாடின சேம் டீமோட பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆர்சிபிக்கு டீசெண்டான ஸ்டார்ட் கிடைக்குது. மணிபால் லாம்ரா தினேஷ் கார்த்திக்கோட ஃபினிஷிங்னால 173 பார் ஸ்கோர் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் 3 பேர் அட்டகாசமாக பவுலிங் போட்டாங்க. மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வழக்கம் போல அவங்க என்ன செய்வாங்களோ அதை ஆப்போனன்ட் டீமுக்கு ஃபேவராக பண்ணிட்டு போயிருந்தாங்க. 174 டார்கெட்டோட சிஎஸ்கே பேட்டிங் வராங்க. இவங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் கிடைக்குது. ரெகுலர் இன்டர்வலில் விக்கெட் போனாலும் காண்டே மட்டும் ஸ்டெடியாக விளையாடுற வரைக்கும் மேட்ச் சிஎஸ்கே ஃபேவராக இருந்து ஒன்ஸ் அவர் அவுட் ஆன உடனே மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சோமோ அதே மாதிரி போய் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே 13 ரன் வித்தியாசத்தில் தன்னுடைய 7வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆர்சிபி பவுலிங்கில் 2 ஆசிஸ் மேக்ஸ்வெல் ஹேசல்வுட் 2 பேரும் கலக்க ஹர்ஷல் உள்ளிட்டவங்க கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் மறுபடியும் ஒரு டீம் சேசிங் அப்போ வின்னிங் போஸ்டில் இருந்து தப்பான டைமில் விக்கெட் விழுந்ததுனால மேட்ச் ஜெயிக்க முடியாமல் போயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஆர்சிபி சிஎஸ்கே வின் பண்ணது மூலமாக மைட்டி மும்பை இந்தியன்ஸ் 2022 ஐபிஎல் இருந்து முதல் டீமாக வெளியேறாங்க. சிஎஸ்கேவும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்ற ஸ்டேஜில் இருந்தாலும் ரிமைனிங் மேட்சஸை வின் பண்ணும் பட்சத்தில் குவாலிஃபிகேஷனுக்கு அவுட் சைடு சான்ஸ் இருக்கிறத தவிர்த்துட முடியாது. பட் லாஜிக்கலாக பார்த்தா சிஎஸ்கேவோட டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். இதன் மூலமாக ஃபார் த செகண்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் மும்பை சென்னை இல்லாத பிளே ஆஃப் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 2016 சீசனில் சிஎஸ்கே பேனில் இருந்தாங்க, எம்ஐ குவாலிஃபை ஆகலை. அடுத்து அதே 2016 சீசனில் எஸ்ஆர்எச் ரைட் வின் பண்ணதுக்கு பிறகு எம்ஐ சிஎஸ்கே அல்லாத புது சாம்பியன் இந்த வருஷம் உருவாக போகிறாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் யார் கவலைப்பட போகிறாங்க? ஏன்னா ஐபிஎல்னாலே மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே. இந்த வருஷம் இந்த 2 சாம்பியன்ஸ் டீமுக்கும் சரியாக போகலனாலும் 12ஆம் தேதி நடக்க போகிற இந்த 2 டீம் விளையாடுற மேட்ச் சரவடியாக போகும்னு நான் மட்டும் இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் நம்பிட்டு இருப்பாங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனை விட ஆக்ரோஷமாக இருக்க போகுதா, இல்லை நெருப்பில் எரிஞ்ச ஃபீனிக்ஸ் சாம்பலில் இருந்து புதுசாக பிறந்து பெருசாக சாதிக்க போகுதான்னு 2022 ஐபிஎல்லோட ரியல் எல் கிளாசிக்கோல் பார்க்கும் முறை. ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.